நல்ல ஒரு எக்ஸிபிஷன், ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன். அது ரவி பாலக் என்னுடைய நண்பர், ஒரு மிகச்சிறந்த ஓவியர். என்னை இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப எளிமையான ஓவியங்கள், அவர் ஓவியங்கள் அழகான ஓவியங்கள், டிஜிட்டல் மீடியமாக யூஸ் பண்ணி அவர் வந்து வரைஞ்சிருக்காரு. அவர் மாடர்னாக இருந்தாலும் அதுக்குள்ள அவர் சொல்ல வந்தது வந்து எளிமையான மனிதர்களை பற்றியும், நம்முடைய பாட்டிகளை பற்றியும், நம் வீட்டை காக்கும் நாய்களை பற்றியும், மிருகங்களை பற்றியும், மரங்களை பற்றியுமே அவருடைய ஓவியங்கள் இருக்குது. ஸோ மீடியம் மாறலாம், ஆனால் ஒரு எழுத்தாளன், ஒரு பார்வையாளன், ஒரு ஓவியன் அல்லது ஒரு கடவுள், இவங்க எல்லாருடைய பார்வையும் எப்படின்னா இயற்கையை நோக்கி, மனிதர்கள் நோக்கி, மனங்களை நோக்கி இருக்குன்னு. ஸோ இந்த ஓவியங்கள் நம்மளுக்கு அதை காட்டிகிட்டே இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்படியா, தெரியல. லியோ படம் வந்து 30ஆம் தேதி போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா படம் வந்திருக்கு கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். தம்பியும் பார்த்துருக்கான், விஜய் தம்பியும் பார்த்துருக்கான், ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். 30ஆம் தேதி பார்க்கலாம். இந்த மாற்றமும் நல்லதான் பாக்குறீங்களா? பாரதத்தை மாற்ற போறதா சொல்லிருக்காங்க. அப்படியா, எதுவுமே கருத்து கிடையாது சார். ஏஆர் ரஹ்மான் சொல்ல சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் அவருடைய கான்செப்ட் சமீபத்தில் சர்ச்சை பார்த்துருக்கீங்க? நான் பாக்கலங்க. என்னை மாட்ட வைக்காதீங்க, மாட்ட மாட்டேன். அதுவும் மாற்ற விஷயம் தான். வரும் வரும் வரும். பிசாசு இப்ப எல்லாமே பிசாசு தான், நீங்க நிக்கிறது எல்லாமே மாட்டாத விஷயம், மாட்டாத விஷயம் தான். இல்ல, ஒரு ஹீரோக்கு நெருக்கடி இருந்தா தான் ஹீரோ. நல்ல ஒரு எக்ஸிபிஷன், ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன். அது ரவி பாலக் என்னுடைய நண்பர், ஒரு மிகச்சிறந்த ஓவியர். என்னை இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப எளிமையான ஓவியங்கள், அவர் ஓவியங்கள் அழகான ஓவியங்கள், டிஜிட்டல் மீடியமாக யூஸ் பண்ணி அவர் வந்து வரைஞ்சிருக்காரு. அவர் மாடர்னாக இருந்தாலும் அதுக்குள்ள அவர் சொல்ல வந்தது வந்து எளிமையான மனிதர்களை பற்றியும், நம்முடைய பாட்டிகளை பற்றியும், நம் வீட்டை காக்கும் நாய்களை பற்றியும், மிருகங்களை பற்றியும், மரங்களை பற்றியுமே அவருடைய ஓவியங்கள் இருக்குது. ஸோ மீடியம் மாறலாம், ஆனால் ஒரு எழுத்தாளன், ஒரு பார்வையாளன், ஒரு ஓவியன் அல்லது ஒரு கடவுள், இவங்க எல்லாருடைய பார்வையும் எப்படின்னா இயற்கையை நோக்கி, மனிதர்கள் நோக்கி, மனங்களை நோக்கி இருக்குன்னு. ஸோ இந்த ஓவியங்கள் நம்மளுக்கு அதை காட்டிகிட்டே இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 1000 ரூபா கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. அப்படியா, தெரியல. லியோ படம் வந்து 30ஆம் தேதி போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல படம் வந்திருக்கு கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். தம்பியும் பார்த்துருக்கான், விஜய் தம்பியும் பார்த்துருக்கான், ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். 30ஆம் தேதி பார்க்கலாம். இந்த மாற்றமும் நல்லதான் பாக்குறீங்களா? அப்படியா, எதுவுமே கருத்து கிடையாது சார். ஏஆர் ரஹ்மான் சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் அவருடைய கான்செப்ட் சமீபத்தில் சர்ச்சை பாக்கலங்க. இல்ல, அவருடைய இசை நிகழ்ச்சி ஒரு ஒண்ணுமே பாக்கல. நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்து நேரம் முதல் ஃபங்க்ஷன் வராங்க, மசனூர்ல இருந்து நேரம் வந்துட்டீங்க வராங்க. என்னை மாட்ட வைக்காதீங்க, மாட்ட மாட்டேன். அதுவும் மாற்ற விஷயம் தான். வரும் வரும் வரும். பிசாசு இப்ப எல்லாமே பிசாசு தான், நீங்க நிக்கிறது எல்லாமே சார். மாட்டாத விஷயம், மாட்டாத விஷயம் தான். விஜய் அவர்களுக்கு மட்டும் இவ்வளவு பாடல்கள் நிறைய இல்ல, ஒரு ஹீரோக்கு நெருக்கடி இருந்தா தான் ஹீரோ. கரெக்டா இருக்கா?